திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய இந்த பதிவு 23 தேவாரப்பண்கள். இதை பற்றி நாம் விரிவாக காணலாம். சங்க இலக்கியத்தில் இசை கலைஞர்கள் என்பவர்கள் தமிழிசையை வளர்க்க பாடுபட்ட பாணர்கள், பாடினியர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள். ஆண் இசை கலைஞர்கள் பாணர்கள் என்றும், பெண் இசை கலைஞர்கள் பாடினியர் என்றும் குறிப்புகள் காணப்படுகின்றன. இன்றைய இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் என்ற இடம் யாழ் இசையினை பின்பற்றியே பெயர் கொண்டிருப்பதும் இதற்கு மேலும் வலுவூட்டுகின்றது. பாணர்களை முக்கிய பாத்திரமாக வைத்து எழுதப்பட்ட பெரும் பணாற்றுப்படை, சிறு பாணாற்றுப்படை இவைகளை நாம் உதாரணமாக கொள்ளலாம். தேவாரப்பண்கள். திருநாவுக்கரசர் அருளிய தமிழ் பதிகமான தேவாரத்தில் 21 பண்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சிலர் 24 என்றும் இன்னும் சிலர் 27 என்றும் கூறுகின்றனர். எப்படியாயினும் தேவாரம் முழுதுமே ஒரே முறையான பண்ணிசை வரிசையில் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். ஆனால் திருமுறைகளில் பயன்படுத்தப்பட்ட வரிசையில் 9வது திருமுறையில் சொல்லப்படும் சாளரா பாணி என்னும் பண் மற்ற திருமுறைகளில் பயன்படுத்தவே இல்லை எனலாம். நம் தமிழ் மொழியினை போல தமிழிசை என்பது நம்முடைய மிகப்பெரிய பழமையான இசை செல்வமாகும். சங்கத்தமிழானது இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழென 3 வகையினதாய் தழைத்தோங்கி இருந்தமைக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று தமிழை தாய்மொழியாக கொண்டவரில் கையளவினரே தமிழிசை என்ற ஒன்று இருந்தமையை, அதுவும் வெறும் ஏட்டளவிலேயே அறிந்திருக்கின்றனர். இன்றைக்கு நமக்கு கிடைத்த ஆதாரங்களை நோக்கும் கால், இன்று செழித்தோங்கி இருக்கும் கர்நாடக இசையின் வேர்களானது ஒன்று தமிழிசையுடன் ஒன்றி வளர்ந்திருக்க வேண்டும், அல்லது தமிழிசையுடனேயே தோன்றியிருக்க வேண்டும் என்றே எண்ணத் தோன்றுகிறது. 2 இசை மரபுகளையும் ஒப்பு நோக்குகையில் இன்றைய கர்நாடக இசையில் பயன்படுத்தப்படும் இசை வழக்குகள் முந்தைய பழந்தமிழ் இசையின் வழக்குகளுக்கு புதிதாக பெயரிட்டும் அதிக பயன்பாட்டில் வளர்ச்சியடைந்தும் கால மாறுபாட்டிற்கு ஏற்ப உருமாற்றம் அடைந்தும் இருக்கின்றன என்றே நமக்கு தோன்றுகிறது. உதாரணமாக, தமிழிசை வழக்கில் பண் என்ற சொல்லுக்கு கர்நாடக இசை வழக்கில் ராகம் என்று பொருள்படும். தமிழிசை வழக்கில் தாளம் என்ற சொல்லுக்கு கர்நாடக இசை வழக்கில் தாளம் என்றே பொருள்படும். தமிழிசை வழக்கில் பதம் என்ற சொல்லுக்கு கர்நாடக இசை வழக்கில் ஸ்வரம் என்று கூறுகின்றனர். தமிழிசை வழக்கில் பதம் 7 என்ற சொல்லிற்கு கர்நாடக இசை வழக்கில் ஸ்வரம் 7 என்று கூறுகின்றனர். தமிழிசை வழக்கில் ஆரோசை அமரோசை என்ற சொல்லில் கர்நாடக இசை வழக்கில் ஆரோகணம் அவரோகணம் என்றும் குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமல்லாது தமிழிசை வழக்கில் குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம் என்ற 7 பதத்தினை கர்நாடக இசை வழக்கில் ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என்றும் அழைக்கின்றனர். கர்நாடக இசையின் பெருமையாக விளங்கும் இசைக்கருவியான வீணை, கோட்டு வாத்தியம் இவைகளுக்கு இணையாக தமிழிசையில் சொல்லப்படும் இசைக்கருவி யாழ். வீணை பற்றிய குறிப்புகள் இலக்கியங்களில் காணப்பட்டாலும் யாழ் இசைக்கு ஒரு சிறப்பான முதலிடம் தரப்பட்டிருப்பதை காண முடிகிறது. வீணையைப் போன்றே யாழும் கம்பி, நரம்புகளை இழுத்து கட்டப்பட்டு கைகளால் இசைக்கப்படும் கருவியாக இருந்திருக்கிறது. சுவாமி விபுலானந்தரின் யாழ் நூலில் யாழினை பற்றிய பல விவரங்கள் கூறப்பட்டுள்ளன. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் திருஞான சம்பந்தரின் பதிகங்களை யாழ் இசை கருவிகளில் இசைத்து புகழ் பெற்றிருந்தார். திருமறையில் சொல்லப்பட்ட மற்ற இசை கருவிகளான வீணை, கொக்கரை, கொடுமுழா முதலியனவற்றை பற்றி கல்லாடம் என்ற நூல் மிகவும் விவரமாக விளக்குகின்றது. 12வது திருமுறையான பெரிய புராணத்தில் மற்றொரு இசைக்கருவியான குழல் செய்வதை பற்றியும் இசைப்பதை பற்றியும் ஆனாய நாயனார் புராணத்தில் 13, 24, 28வது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளது. இன்று நமக்கு கிடைத்திருக்கும் பதிகங்களில் பெரும்பாலானவை சிவபாத சேகரன் என்றும் திருமுறை கண்ட சோழன் என்றும் போற்றப்பட்ட ராஜராஜ சோழனின் பெரும் முயற்சியால் சிதம்பரம் கோவிலில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள அறையில் இருந்து 9ஆம் நூற்றாண்டளவில் வெளிக்கொண்டு வரப்பட்டவையே ஆகும். அவற்றில் பண்ணிசை ஏதென்று அறியாத பதிகங்கள் இருக்க கண்டு அச்சோழன் யாழ்ப்பாணர் பரம்பரையில் வந்த மதங்க சோழாமணியார் என்னும் பெண்மணியை அழைத்து பண்ணினை வரையறுக்கும்படி பணிக்க அவர் வரையறுத்த பின் பண் வரிசையிலேயே அவைகள் இன்றும் பாடப்பட்டு வருகின்றன. 10 பாடல்களை பாடும் பதிகங்கள் என்ற முறையின் முன்னோடியாக சொல்லப்படுபவர் காரைக்காலம்மையார் என்று போற்றப்படும் புனிதவதியார். இவரை தொடர்ந்து சைவ சமயத்தின் 4 தூண்களாக சொல்லப்படும் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவர்களில் முதல் 3 பல பதிகங்களை தமிழ் பண்ணிசையில் பாடியிருக்கின்றனர். தேவாரப்பண்கள் மக்களிடையே மிக புகழ்பெற்றமையால் ராஜராஜ சோழன் தொடங்கி பல தமிழ் அரசர்கள் தமிழகத்தின் கோவில்களில் இவற்றை முறைப்படி இசையுடன் பாட ஓதுவார்கள் என்னும் இசைக்கலைஞர்களை நியமித்தனர். இவ்வோதுவார்களின் பணி இன்றும் தமிழக கோவில்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் காலையிலிருந்து இரவு வரை வேறு வேறு காலகட்டங்களில் குறிப்பிட்ட கால அளவுகளில் ஒரு வரிசை முறையில் பாடக்கூடிய தமிழ் பண்ணிசைகளை சொல்லியிருக்கின்றார்கள். காலையில் பாடும் பண்களாகவும் அதாவது பகற்பண், இராப்பண், பொதுப்பண் என தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள். திருக்குறுந்தொகை, திருநேரிசை, திருவிருத்தம், திருத்தாண்டகம் ஆகிய பாடல்கள் ஒரு பாட்டின் வடிவமைப்பினை குறிப்பதாக தோன்றினாலும் இவை எந்த பண்ணிலும் பாடலாம். ஆயினும் வழக்காக சில பண்களால் பாடப்பட்டு வருகின்றன. முதலில் 23 பண்கள் என்னென்ன, 24வது பண் என்ன என்பதை இப்பொழுது காணலாம். இந்த தேவார பண்களுக்கு இணையான கர்நாடக இசை ராகங்கள் என்னென்ன என்பதையும் காணலாம். நட்டப்பாடை பண்ணிற்கு கம்பீர நாட்டை ராகம், தக்கராக பண்ணிற்கு காம்போதி ராகம், பழந்தக்க ராகம் பண்ணிற்கு சுத்த சாவேரி அல்லது ஆரபி ராகம், தக்கேசி பண்ணிற்கு காம்போதி ராகம், குறிஞ்சி பண்ணிற்கு அரிகாம்போதி ராகம், வியாழக்குறிஞ்சி இந்த பண்ணிற்கு சௌராஷ்டிரம் அல்லது சக்கரவாக ராகம், மேகராக குறிஞ்சி இந்த பண்ணிற்கு நீலாம்பரி ராகம், இந்தளம் மற்றும் சீகாமரம் இந்த பண்ணிற்கு மாயாமாளவ கவுளை இந்த ராகம், காந்தார பண்ணிற்கு நவரோஸ் ராகம், பியந்திய காந்தாரம் இந்த பண்ணிற்கு நவரோஸ் ராகம், நட்டராக பண்ணிற்கு பந்துவராளி ராகம், செவ்வழி இந்த பண்ணிற்கு எதுகுல காம்போதி ராகம், காந்தார பஞ்சமம் இந்த பண்ணிற்கு கேதார கவுளை ராகம், கொல்லி இந்த பண்ணிற்கு நவரோஸ் ராகம். கொல்லி கவ்வானம் இந்த பண்ணிற்கும் நவரோஸ் ராகம். கௌஷிகம் இந்த பண்ணிற்கு பைரவி ராகம். பஞ்சமம் இந்த பண்ணிற்கு ஆகிரி ராகம். சாதாரி இந்த பண்ணிற்கு பந்துவராளி ராகம். பழம்பஞ்சுரம் இந்த பண்ணிற்கு சங்கராபரண ராகம். புறநீர்மை இந்த பண்ணிற்கு பூபால ராகம். அந்தாளி குறிஞ்சி இந்த பண்ணிற்கு சாமா ராகம். செந்துருத்தி இந்த பண்ணிற்கு மத்தியமாவதி ராகம். சாளரபாணி இந்த பண்ணிற்கு ஆனந்த பைரவி அல்லது ஆகிரி ராகம். மேலும் ஓதுவாமூர்த்திகள் காலம் காலமாக திருவருத்த பாடல்களையும் ஒரு குறிப்பிட்ட ராகங்களில் பாடி வருகின்றன. அது என்ன என்று காணலாம். திருவருத்த பாடல்களை பைரவி, சங்கராபரணம் மற்றும் பழமையான பக்தி சுவையுள்ள ராகங்களில் பாடுவது இன்றும் மரபாக உள்ளது. அடுத்து திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகத்தை அரிகாம்போதி என்ற ராகத்தில் பாடி வருகின்றனர். திருநேரிசையை நவரோஸ் என்ற ராகத்தில் பாடுகின்றனர். திருக்குறுந்தொகை, மாயாமாளவ கவுளை, நாதநாம கிரியா மற்றும் பழமையான பக்தி சுவையுள்ள ராகங்களில் பாடுவது மரபாக உள்ளது. திருவாசகம் மோகன ராகத்தில் பாடுவது இன்றும் மரபாக உள்ளது. திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இந்த பதிகங்களை பூபாலம், பிலகரி, தன்யாசி, மோகனம், சாவேரி மற்றும் பழமையான பக்தி சுவையுள்ள ராகங்களில் பாடுவது மரபாக உள்ளது. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு போன்ற பாடல்களை ஆனந்த பைரவி அல்லது ஆகிரி ராகத்தில் பாடுகின்றனர். பெரிய புராண பாடல்களை மத்தியமாவதி மற்றும் பக்தி சுவையான ராகங்களில் பாடுவது மரபாக உள்ளது. அடுத்து பகற்பண், இராப்பண், பொதுப்பண்கள் என்னென்ன என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பகற்பண்களாக புறநீர்மை, காந்தாரம், பியந்திய காந்தாரம், இந்தளம், தக்கேசி, நட்டராகம், நட்டப்பாடை, பழம்பஞ்சுரம், காந்தார பஞ்சமம், பஞ்சமம் போன்ற பண்கள் பகற்பண்கள் என்று வழங்குகின்றார்கள். இவை பகல் 3 நாளிகையிலிருந்து 3 நாளிகையாக ஒவ்வொரு வகைக்கும் முறையே மேலேற்றி பாட வேண்டும். இவை பகற்பண்கள் ஆகும். இராப்பண்களாக தக்கராகம், பழந்தக்கராகம், சீகாமரம், கொல்லி, கொல்லிக்கவானம், வியாழக்குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி, குறிஞ்சி, அந்தாளி குறிஞ்சி இவை அனைத்தும் ராக்காலத்தில் ஓதும் பண்களாகும். அடுத்து பொதுப்பண்களாக செவ்வழி, செந்துருத்தி, திருத்தாண்டகம் இவை பகல் இரவு எக்காலமும் பொதுவாக ஓதும் பண்களாகும். இவற்றுக்கு காலவரை இல்லை. திருஞான சம்பந்தர் திருமுறையில் அமைந்த பந்தத்தால் என்ற திருப்பதிக திருக்கடைக்காப்பாகிய 11வது பாடலில் ஏழே ஏழே நாலே மூன்று இயலிசை என்று கூறுவதால் தேவாரப்பண்கள் 21 என்று பெறப்படுகின்றது. இதன்படியே சைவ ஆதீனங்களில் சம்பிரதாய முறைப்படி ஓதும் பழக்கத்தை கொண்டுள்ளனர். தேவாரப்பண்கள் 24 என்றும் 27 என்றும் பிரித்து கூறுவோரும் உள்ளனர். பகற்பண்கள் 10, இராப்பண்கள் 8, பொதுப்பண்கள் 3 ஆக 21 தேவாரப்பண்களாகும். திருச்சிற்றம்பலம்.